விவோட V40 சீரீஸ் வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. இன்னும் லான்ச் ரேட் அபிஷியலா வந்து சொல்லல, பட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. இப்போ விவோட வி சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கொஞ்சம் அப்கிரேட்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பண்ணுறது கிடையாது, ஏதோ பேருக்கு ஒரு புது சீரீஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த V40 V40 Pro ரெண்டுமே ஒரு நல்ல ஃபோன்ஸ் தான், ரெண்டுமே எல்லா இடங்கள்லையுமே ஓரளவு நல்லா தான் வந்துருக்கும். பட் லாஸ்ட் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது என்ன அப்கிரேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே மெயினாக வந்துருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பில் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில் குவாலிட்டி V40 V40 Pro ரெண்டுமே ஒரே பில் குவாலிட்டி தான், ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே ஒரு ஸ்லிம்மான ஃபோன் தான். 7.5 mm தான் திக்னஸ் இருக்கும், வெயிட்டுமே ஒரு 190 கிராம் கூட தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஓரளவு ஒரு ஸ்லிம்மான ஸ்லீக்கான ஃபோன், ரெண்டுமே கிளாஸ் பில் குவாலிட்டி தான், ரெண்டுமே டிசைன் கூட பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இந்த வாட்டி வந்திருக்கு. வெறும் கலரை வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும், அதுவுமே ஒரு ரெண்டு கிரீன், ஒரு கிரீன் கலரும் ஒரு கிரே கலரும் V40 V40 Pro ஒரு காமன் கலர் தான். V40 மட்டும் ஒரு பர்பிள் கலர் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு, மற்றபடி ரெண்டு ஃபோனும் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருக்கு. இந்த வாட்டி அப்கிரேட பில்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான், V40 வந்து இந்த டைம் எடுத்து வந்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா போன டைம்ல கொடுப்பாங்கன்னு பார்த்தோம், பட் கொடுக்கல, இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பிளஸ் ஆகுதுருக்கு. ஸோ பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கு, நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது V40 V40 Pro ரெண்டுமே ஒரே டிஸ்பிளே தான், 6.7 inch AMOLED டிஸ்பிளே, ஸ்டில் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் தான். 1.5K ஒரு அப்கிரேட் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபுல் HD பிளஸ் தான் வந்துருக்கு. 120Hz ரெஃபரன்சிங் ரேட் கொடுத்துருக்காங்க, பிரைட்னஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. போன வாட்டியே ஒரு நல்ல பிரைட்னஸாக 2800 nits வந்துருந்தது, இந்த டைம் வந்து 4000 nits பீக் பிரைட்னஸ் ரெண்டு ஃபோன்ஸ்லேயுமே வந்திருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் வந்து சொல்லலாம். மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஸ்டில் ஒரு இது வந்து தெரியல, கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெட்டராக வந்துருக்கும், கண்டிப்பாக கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். பஞ்ச் ஹோல் வந்துருக்கு, ஓவரால் இது வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே தான், பிரைட்னஸும் நல்லாயிருக்கு. நீங்கள் அவுட்டோருக்குலாம் ரொம்ப பெட்டராகவே வந்திருக்கும், அந்த பெசில்ஸுமே கம்மியாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான், V27லேருந்து பார்த்துட்டு இருக்கோம், ஒரு நல்ல டிஸ்பிளேவாக தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு நல்ல பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கேன் பர்ஃபார்மன்ஸ். இப்போ V40 பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து அதே Snapdragon 7 Gen 3 தான், Snapdragon 7 Gen 3 ஒரு நல்ல ப்ராசஸர் தான், 4 nanometer வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 8.2 lakh கிட்ட வந்து வரும். இந்த ஃபோன்னால ஓரளவு கேமிங் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் V40 Pro பார்க்கும்போது ஒரு நல்ல அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. போன டைம் வந்து டிமென்சிட்டியோட 8200 இருந்தது, அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ யூஸ் பண்ணியிருக்க டிமென்சிட்டி 9200 ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர். இதோட அண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1.5 million கிட்ட வந்து வரும். ஸோ ப்ராப்பர் ஒரு கேமிங் ஃபோன் மாதிரியே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபோன்னால எல்லா கேம்ஸுமே இன்னைக்கு தேதி வரைக்கும் புஷ் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர் V40 Pro வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ ரெண்டு ஃபோன்லையுமே பர்ஃபார்மன்ஸ் அந்தந்த ப்ரைஸுக்கு பண்ணி இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி இருக்கு. V40 அப்கிரேட் கிடையாது பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும், ஸ்டில் அது வந்து ஒரு நல்ல ப்ராசர் தான். V40 Pro அப்கிரேடும் வந்து கொடுத்துருக்காங்க, 9200 ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட். ஸோ ரெண்டுமே அந்தந்த ரேஞ்சில் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் கேமரா, வி சீரீஸ்னால கேமரா தான் வந்து ஒரு நல்லா இருக்கும், பட் கேமராவில் அப்கிரேடே வந்து கிடையாது. போன சீரீஸ்ல இருந்த என்ன கேமராவோ அதே தான், ஏஐ ஃபீச்சர் தான் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ V40 பார்த்தீங்கன்னா பிரைமரி வந்து 50 MP, அந்த ஆம்னிவிஷனோட OV50 சென்சர் OIS வந்துருக்கு, ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு V30. அடுத்து 50 MP அல்ட்ரா வைடு, 50 MP செல்ஃபி கேமரா. இதே V40 Pro பார்த்தீங்கன்னா 50 MP பிரைமரி வந்து Sony IMX920 OIS இருக்கும். அடுத்து 50 MP டெலபோட்டோ, சோனியோட 816, அடுத்து 50 MP அல்ட்ரா வைட் செல்ஃபி கேமரா 50 MP. இந்த ரெண்டு ஃபோன்னாலுமே ரியர் செல்ஃபி ரெண்டுத்துலையுமே 4K 30fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ எல்லாம் இந்த ரெண்டு ஃபோன்ஸோட கேமராஸும் அந்தந்த செக்மெண்ட்டுக்கு நல்லா தான் இருக்கும். பட் போன ஜென்ரேஷன் கேமரா வந்து அப்கிரேடுங்கிறது கிடையாது, உங்களுக்கு கேமரா மட்டும் தான் மெயின் ஃபோக்கஸ்னா நீங்கள் போன ஜென்ரேஷனே கூட வாங்கலாம். ஏன்னா போன ஜென்ரேஷனில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருந்தாலும் V30 பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு அப்கிரேடும் வந்து கிடையாது பர்ஃபார்மன்ஸ் சைடில். ஸோ V30 ப்ரைஸிங்குமே இப்போ கம்மியாக இருக்கு, 2080 நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ கேமரா தான் உங்கள் மெயின் ஃபோக்கஸ்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோன்ஸில் கேமரா அப்கிரேட் இல்லாது, போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது ஒரு கேமரா அப்கிரேட் இல்லைங்கிறது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் மாதிரி தோணுது. அதே கேமராஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, மேபி கொஞ்சம் ஆப்டிமைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல கேமராஸ் தான். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி இங்கே அப்கிரேட் இருக்கு, 5500 mAh வந்து ரெண்டு ஃபோன்ஸுமே கொடுக்க போகிறாங்க. 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இது கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். ஸோ பேட்டரி தான் ஒரு அப்கிரேடாக இருக்குது போன ஜென்ரேஷன்ல இருந்து இந்த ஜென்ரேஷனுக்கு. அண்ட் சாஃப்ட்வேர் அதே Android 14 வந்து வரப்போது. அப்டேட் பற்றி பேசிங்கன்னா 3 major அப்டேட்டும், 4 வருஷம் செக்யூரிட்டி பச்சை வந்து கொடுப்பாங்க, அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரேட்டில் இந்த வாட்டி அப்கிரேட் பண்ண போகிறாங்க. 8128 தான் போன வாட்டி பேஸ் ரேட்டாக இருந்தது V30லாம், இப்போ வந்து 8256 அப்கிரேட் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ். அண்ட் டாப் ஏரியன்ட் வந்து V40 Pro வந்து 12512 வந்து எடுத்துகிட்டு வருவாங்க.
பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ V38 பிரைஸுக்கு இருக்குன்னா 28,000 வாங்கிக்கணும் 8-128. அதே மாதிரி நமக்கு V30 Pro பார்த்தீங்கன்னா 42,000 இருக்கு 8-256. இப்போ பிரைசிங்னு பார்க்கும்போது இந்த V40 Pro என்ன பிரைஸுக்கு வரும்னா கண்டிப்பாக V40 வந்து 32-33 தான் வரப்போகுது. V40 Pro பார்த்தீங்கன்னா ஒரு 44 அந்த மாதிரி தான் வந்து வரப்போகுது. அந்த பிரைஸுக்கு இந்த ஃபோன்ஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா V40 Pro மேபி கொஞ்சம் ஒர்த்தன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த IP68 உங்களுக்கு கிடைக்க போகுது, பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் நல்லா இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்துருக்கு. V40 Pro கொஞ்சம் நல்ல ஒரு ஒர்த்தான ஃபோன் சொல்லலாம். பட் இந்த V40 நல்ல ஃபோன் தான், பட் V30 கம்பேர் பண்ணும்போது IP68 இருக்கு. 500 mAh க்கான பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன் தான் இருக்க போது, ஒரு பெரிய அளவுக்கான சேஞ்சஸ்ங்கிறது கிடையாது. ஸோ அதனால நீங்கள் V30 வந்து பிரைசிங் 28,000 இருக்கனால அதை கன்சிடர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இல்லை IP68 எனக்கு கொஞ்சம் முக்கியம், ஒரு நியூ ஜென்ரேஷன் ஃபோனாக நான் எடுக்க போகிறேன்னா மேபி V40 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், அதுவுமே ஒரு நல்ல ஃபோன் தான். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன, வி சீரீஸில் அப்கிரேட்ஸ் இல்லாமல் லான்ச் பண்ணுறது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபோன்ஸும் பிடிச்சிருக்கா வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோனோட அன்பாக்சிங் போகிறது நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.